ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். கனவிலும் கப்பம் வீவர்ஸ் அனைவருக்கும் நிறைய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்ற மாதிரி கனவிலும் கப்பம் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். வீட்டில் வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம ட்ரெயின் டக்கல் டிக்கெட்ஸ் வந்து போடுறதுக்கு 11 ட்ரிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கை கொடுக்குறேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா, அது இல்லாமல் ஒரு 4 ட்ரிக்ஸ், அதாவது டக்கல் டிக்கெட் போடுறப்போ வந்து இந்த 4 ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, இதை வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டக்கல் டிக்கெட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த 4 ட்ரிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 11 o'clock வந்து ட்ரெயின் டக்கல் டிக்கெட் போடுறதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். சப்போஸ் நான் டக்கல் டிக்கெட்டை வந்து போட போகிறப்போ மாஸ்டர் லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறேன். அண்டு நான் பேசஞ்சர் டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணிவிட்டு பேமெண்ட் வரைக்குமே போயிட்டேன். பேமெண்ட் வரைக்குமே போயிட்டு லோட் ஆகுது எனக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் லோட் ஆகிட்டே இருந்துச்சு, டைம் வந்து இப்போ 11:05 வரைக்கும் ஆயிடுச்சு, திரும்ப ஸ்டில் வந்து லோட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா டக்குன்னு வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வந்துடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது, சான்சஸ்க்கு வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா 11:10 வரைக்குமே பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட டிக்கெட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, பேஷன்ஸோடு இருக்கணும். அதாவது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போ எதுக்கு எந்த ரீசனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம லோட் ஆகிட்டுருக்குல்ல, அப்போ வந்து அந்த ஆட்டோமேட்டிக் வந்து ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலோகேட் சீட் அலோகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து இப்போது லோட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு மட்டும் இருக்காது, அந்த இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா சர்வர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து அப்படி தான் இருக்கும். நெட்டு ஸ்லோவாக இருக்கிறது அது வேறு இஷ்யூ. பட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் லோட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 11:06, 11:07, 11:08 வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். அப்போயும் கன்ஃபார்ம் டக்கல் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கேன் நான். இங்கே நான் புக் பண்ண டிக்கெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 11:06, 11:07, 11:08 இந்த டைமில் தான் வந்து கிடச்சிருக்கு. அது வரைக்கும் வந்து லோட் ஆகும். நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம லோட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகாமல் நம்ம பேஷன்ஸோட வந்து வெயிட் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா 11:08 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு கன்ஃபார்ம் டக்கல் டிக்கெட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பேஷன்ஸோடு இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ட்ரிக் நான் சொல்லுவேன். செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பேஷன்ஸர் மாஸ்டர் லிஸ்ட்லாம் வந்து அப்டேட் பண்ணுவோம் பார்த்திங்களா, முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். அண்டு நீங்கள் வந்து இப்போது டக்கல் டிக்கெட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் போய்ட்டு நீங்கள் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் தான் முன்னாடியே வந்து நீங்கள் மாஸ்டர் லிஸ்ட்டில் போய் வந்து பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணுவீங்க. இப்போ வந்து அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூஸ் வந்து இப்போ இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கரெக்டாக அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் போய்ட்டு ஃபெச்சிங் மாஸ்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் வந்து கொஞ்சம் நேரம் லோட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மூணு நாலு பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மாஸ்டர் லிஸ்ட் வந்து இல்லை அதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணலாம். சப்போஸ் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ண வேணாம். நீங்கள் டேரெக்டாகவே போய்ட்டு அங்கேயே போய்ட்டு பேசஞ்சர் டீட்டெயில்ஸ், நேம், அவங்களோட ஏஜ், அவங்களோட ஜெண்டர் இது மட்டும் கொடுத்தாலே போதும். பிகாஸ் ஏன்னா இப்போ அந்த இஷ்யூ வந்து இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னா வந்து கஷ்டம், நம்மளால் வந்து போட முடியாது அந்த டைமில். பட் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே அந்த டிக்கெட் புக் பண்ணுறப்பவே பார்த்திங்கன்னா நீங்கள் போய்ட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேசஞ்சர் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் போய்ட்டு புக் பண்ணுறப்பவே வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் அந்த ஃபெச்சிங் டேட்டா, அதாவது லோட் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லிஸ்ட், ஏன்னா அதுக்கே கொஞ்சம் டைம் வந்து இப்போ போகுது, அதனால வந்து டிக்கெட் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். டிக்கெட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ட்ரெயின் ட்ராவல் பண்ணுற லேடிஸ் மட்டும் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு தப்பு பண்ணுவோம். டேரெக்டாக நம்ம டிக்கெட்லேயோ இல்லை ஜென்ரல்லையோ இல்லை தக்கல் டிக்கெட்லேயோ போய் பார்க்குறது. அப்படி இல்லாமல் நமக்கு வந்து லேடிஸ் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரயில்வேஸில் வந்து ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது மோஸ்ட்லி வந்து அன்அவைலபிளாக தான் இருக்கும், டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் அதை வந்து செக் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கிடைக்க வந்து சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போஸ் லேடிஸ் மட்டும் தான் போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணி ஒரு தடவை வந்து பார்த்துக்கலாம், டிக்கெட்ஸ் வந்து இருக்கா இல்லையா. மோஸ்ட்லி இந்த மண்டே டு ஃப்ரைடே நான் ரெண்டு விதமாக பிரிப்பேன். இந்த வீக் டேஸை மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே, இது ரெண்டு செட்டாக பிரிக்கலாம். பிகாஸ் மண்டே டு ஃப்ரைடே வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சான்சஸ் வந்து இந்த லேடிஸ் கோட்டாக்கு வந்து சீட் இருக்க சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே புக் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் இல்லை, அதை வந்து நீங்கள் லேடிஸ் கோட்டாவில் வந்து டிக்கெட்ஸ் இருக்கா இல்லையா செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலே வந்து டேரெக்டாக புக் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரைஸ், தக்கல் ப்ரைஸ் வந்து 100 rupees அதிகமாக இருக்கும். பட் இந்த லேடிஸ் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஜென்ரல்
டிக்கெட் ப்ரைஸ் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ லேடிஸ் மட்டும் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த லேடிஸ் கோட்டா வந்து செக் பண்ணிவிட்டு அதில் டிக்கெட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜென்ரல்லையோ இல்லை தக்கல்லையோ வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும், அது இல்லாமல் ரேட்டும் வந்து உங்களுக்கு கம்மியாகுது. சரிங்களா? வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் பேமெண்ட்டுக்கு வந்து முன்னாடி வந்து அந்த வீடியோவில் வந்து இந்த 11 ட்ரிக்ஸ் வீடியோவில் வந்து சொல்லிடுவோம் பேடிஎம் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து இந்த பேடிஎம் வந்து இஷ்யூவாக இருக்குது, இந்த ஃபோன்பே கூகுள் பேலாம் இஷ்யூவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஐஆர்சிடிசி வேலெட் வந்து யூஸ் பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே டிக்கெட்ஸும் வந்து புக் ஆயிடுது. ஸோ ஐஆர்சிடிசி மூலமா எப்படி வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்ட்டு நாங்கள் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு கூட டிக்கெட்ஸ் ஐஆர்சிடிசி வேலெட் மூலமா எப்படி வந்து புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துக்கோங்க. ஐஆர்சிடிசி வேலெட் மூலமா புக் பண்ணணும்னா நீங்கள் முன்னாடியே வந்து ரீசார்ஜ் பண்ணணும். அந்த வேலெட்டுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக டிக்கெட் ஐஆர்சிடிசி வேலெட்டில் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். அதில் என்ன ஒரு இஷ்யூனா ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு மினிமம் ரீசார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 10,000 வரைக்கும் முடியுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அதில் மணி வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து திரும்ப அதை எடுக்க முடியாது, ஒன்லி ட்ரெயின் டிக்கெட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் வந்து வேலெட்டில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். நீங்கள் வந்து மற்ற ஃபோன்பே இந்த கூகுள் பே பேடிஎம் இதெல்லாம் வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐஆர்சிடிசி வேலெட் யூஸ் பண்ணி வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணலாம். ஃபோர் ட்ரிக்ஸ் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட் அந்த 11 ட்ரிக்ஸ் வந்து பார்த்துட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோர் ட்ரிக்ஸும் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டிக்கெட்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நவ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தக்கல் டிக்கெட்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க, ஆண்டி கமாஸ் வந்து நிறைய பேர் கேட்பாங்க டிக்கெட் வந்து புக் பண்ண முடியல என்ன சொல்யூஷன் அதெல்லாம் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி கமாஸில் வந்து எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நெட் கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாகவும் லேப்டாப்பில் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ மேலும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். கனவுக்கு அப்புறம் சேனலுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.